லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். Gospel of Luke chapter 1. அதிலே 37 வசனத்தை தேவதூதன் சொன்ன அந்த வசனத்தை நாம் படிக்க கேட்போம். Verse 37, what angel told us. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, தேவனால் எல்லாம் கூடும். Everything is possible by God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible to God. அதை நாம் முதலாவது மனதிலே நிறுத்திக் கொண்டால், first if you keep that in your mind, நம்முடைய வாழ்வு மனரம்யமானதாய் மாறிவிடும். Our life will turn to joy. ஜெயமுள்ளதாய் மாறிவிடும். It will turn to victorious life. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள், கிரியை நடப்பிப்பார்கள் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். We read in the Bible, the one who know their God will do the with the strength accordingly. நான் இந்த வசனத்தை இப்படி படிச்சு பார்ப்பேன். I used to read the scripture like this. ஒரு சாப்டர் அப்படியே திருப்புங்க, ஒரு பக்கத்தை அப்படியே திருப்புங்களே. You turn the one chapter back. இதே வசனம் இருந்த இடத்துல அதே இடத்தை பாருங்க. The same place where the scripture தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருந்த பிள்ளையாகிய இயேசுவையும் கண்டார்கள். பிள்ளையையும் கண்டார்கள் எழுதியிருக்கு அதே இடம். It is written they came and they saw Jesus and the baby. தேவ தூதன் சொன்ன வார்த்தை எழுதியிருக்கல, அப்படி ஒரு சாப்டர் திருப்பினா அதே இடத்துல அழகாய் இயேசு மகாராஜா பிள்ளையாய் பூமியிலே இருக்கிறா. If you turn one page where the angel spoke beautifully, King Jesus there as a child. உங்கள் வாழ்க்கையின் பக்கத்தையும் இப்படி ஆண்டவர் திருப்புவாரு. God can change the page of your life like this. உங்க வாழ்வின் பக்கத்தையும் இப்படி ஒரு பக்கத்தை அப்படி அழகா திருப்புவாரு. The page of your life, one page you will turn like this. இப்ப முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த நீங்க, the one who thought that it is not possible, அந்த ஒரு பக்கம் திருப்புனா, when you turn one page, அழகாய் நீங்கள் அது நடந்திருக்க காண்பீர்கள். Beautifully you will see that. சொல்லுங்க, எல்லாம் அவரால் கூடும். Everything is possible. கர்த்தரால் எல்லாம் கூடும். Everything is possible by the Lord. தேவனால் எல்லாம் கூடும். Everything is possible by God. ஆமென். Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to God's holy name. முதலாவது நாம் புரிந்துகொள்ள வேண்டிய காரியம், தேவனிடத்திலே அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். First we need to understand that God rewards those who seek him. விசுவாசம் என்பது என்ன? What is the faith? தேவன் உண்டென்றும் God is there. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பதுதான் விசுவாசம். Whomever who seek God will be rewarded, that is a faith. 2 நாளாகமம் 6:4 வாசிக்க கேட்போம். Second Chronicles 4:6. 2 நாளாகமம் 6:4. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை. அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இதுதான் அவருடைய ஒரே சுவாபம் பாருங்க. This is what one character of his. ஆண்டவர் வாயினால் வார்த்தை சொல்வார். God will speak the word with his mouth. அதை தம் கரத்தினால் நிறைவேற்றுவார். He will fulfill that with his hand. ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையே எனக்கு கிடைக்கவில்லை என்று வந்தீர்களோ, In case you have come here without getting God's word. இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. Today God's word comes towards you. என் மகனே மகளே பயப்படாதே. My son daughter do not be. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இயேசு மகாராஜா சொல்கிறார். I am with you, King Jesus says. நான் உனக்கு துணை நிற்கிறேன். I will help you. அந்தகார வல்லமைகள் உன்னை சேதப்படுத்தாதபடி துணை நிற்கிறேன். So that the power of darkness will not damage you, I support you. பயப்படாதே. Do not fear. நான் உன்னோடே இருக்கிறேன். I am with you. கலங்காதிருங்கள். Do not be troubled. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, கலங்காதிருங்கள். Do not be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. வாயினால் சொல்லுவார். He will say with the mouth. அழகாய் சாலமோன் சொல்லுகிறார். Beautifully Solomon says here. என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் உரைத்ததை தம் கரத்தினால் அவர் நிறைவேற்றினார். With his hand what he spoke with the mouth to my father David. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். What he told by mouth he will fulfill by hand. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். God will be with you and lead you. உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, what God tells you, நம்புகிறது கரிதான ஒன்றை சொல்லுவாரா இருக்கும். He will tell you what is difficult to believe. வெயிட் பண்ணுங்க, you wait, நடக்கும். That will happen. அவர் கரத்தினால் அது நடக்கும். That will happen. By his hand. அவர் கையினால் அது நடக்கும். That will happen by his hand. கரத்தினால் அதை செய்து முடிப்பார். He will fulfill by his arm. Amen. Amen. சொல்லுமா, ஹல்லேலூயா.
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். He has a capability to do everything. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். He will not leave you. வாயினால் சொன்னதை, what he spoke by his mouth, வாக்கினால் சொன்னதை, what he spoke by his word, கரத்தினால் நிறைவேற்றுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.